புடவைக்கு மேலால் சொல்கிற வேலையை முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் நிறுத்த வேண்டும். வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது அவர்களுடைய விருப்பம். தீர்வு பேச்சுவார்த்தையில் வருகிறது முஸ்லீம் தலைவர்களுக்கு நாம் எங்கிருக்கிறோம் என்றே தெரியாது. முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களையும் ஏனைய தலைமைகளையும் நோக்கி நான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பாக கிழக்கின் பாராளுமன்ற உறுப்பு பிரதிநிதியாக நான் சொல்கிறேன், வடக்கு கிழக்கு இணைப்பு பேசப்பட வேண்டும். அந்த இணைப்புக்கு நாம் சம்மதமில்லை என்பதிலே கிழக்கில் இருக்கிற முஸ்லீம்கள் நாம் தெளிவாக இருக்கின்றோம். குறிப்பாக நாம் பார்க்கிற போது முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் என்பவை வேறு. வடகிழக்கிலே தொல்லியல் ரீதியாக அதே போன்று புவியியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் ஃபொரஸ்டாலும் வைல்ட் லைஃபாலும் சதா நாங்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். இவைகளை சேர்த்து நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சிங்கள சமூகத்தினுடைய ஆக்கிரமிப்பு பற்றி பேசுவதாக இருந்தால், 1948 வடகிழக்கில் சைபர் தசம் 5% இருந்தவர்கள், 56 சிங்கள சமூகம் 9%, 65 சிங்கள சமூகம் 13%, 81 25% எவ்வாறு மாறியது. குறிப்பாக பார்த்தால் 1948 81 நாட்டில் 238% அதிகரிப்பு சிங்கள சமூகத்தவர்களுடைய உருவானது. வடக்கு கிழக்கில் 855% உருவாகியது தொடர்பாக எல்லாம் நாம் கேட்க வேண்டும், நாம் விவாதிக்க வேண்டும், நமக்கிடையில் ஒரு ஒற்றுமை உருவாக்க வேண்டும். அங்கே உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்ல நாம் தயாராக இருந்தாலும் எங்களை நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீர்கள் என்பது தொடர்பான கேள்விகள் இங்கே முக்கியமாக இருக்கின்றது. முஸ்லீம் தலைமைகள் இங்கு இருக்கிறார்கள். தீர்வு பேச்சுவார்த்தையில் வருகிறது முஸ்லீம் தலைவர்களுக்கு நாம் எங்கு இருக்கிறோம் என்றே தெரியாது. முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களையும் ஏனைய தலைமைகளையும் நோக்கி நான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பாக கிழக்கின் பாராளுமன்ற உறுப்பு பிரதிநிதியாக நான் சொல்கிறேன், வடக்கு கிழக்கு இணைப்பு பேசப்பட வேண்டும். அந்த இணைப்புக்கு நாம் சம்மதமில்லை என்பதிலே கிழக்கிலே இருக்கிற முஸ்லீம்கள் நாம் தெளிவாக இருக்கின்றோம். அவ்வாறு சம்மதிக்க வேண்டுமாக இருந்தால் அவை பேசப்பட வேண்டும். இங்கே முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் எப்போதும் சொல்கிற ஒரு விடயம், அது நடக்காத ஒன்று. அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள், நாம் ஏன் பதில் சொல்லி குழப்ப வேண்டும் என்கின்ற புடவைக்கு மேலால் சொல்கிற வேலையை முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் நிறுத்த வேண்டும். வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது அவர்களுடைய விருப்பம், அந்த உரிமையை அவர்களுடைய கோரிக்கையை கௌரவ உறுப்பினர் நிறைவு செய்யும். ஆனால் கிழக்கு பிரிந்தே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய கண் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இல்லை, இது என் கண் தர முடியாது என்று என்னுடைய நிலைப்பாட்டை சொல்வது அது அவசியமற்ற ஒன்று என்று நீங்கள் இந்த சமூகத்தை வழிநடத்துவீர்களாக இருந்தால் உங்களை மிக காத்திரமாகவும் காட்டமாகவும் விமர்சிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. எனவே இனங்களோடு ஒன்றிணைந்து நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம், ஆனால் அதற்கான சூழ்நிலைகளை நம்பிக்கைகளை சகல இனங்களுக்கும் கொடுக்கும் வகையில் முதலில் இந்த சிறுபான்மைக்குள்ள ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டை நீங்கள் உருவாக்குங்கள் என்று இங்குள்ள சிறுபான்மை தலைமைகளிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.